ஹலோ கைஸ் வெல்கம் டு டீம் தரிகரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மோடு என்ன அப்படின்னு நீங்கள் தம்ப்னெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம பார்க்க போகிற மோடு வந்து என்ன அப்படின்னா பாரத் பென்ஸ் எம்ஜிக் லிட்டர் தான். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா கொம்பனில் வந்து ஒரு பஸ் வந்து ரிலீஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அந்த பஸ்ஸோட இது நேம் தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நான் டிவரியாக வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸோட லிங்க் இருக்கும், அதுக்கு கீழேயே இந்த நான் யூஸ் பண்ணியிருக்க கொம்பன் லிவரி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த லிவரி வந்து அதாவது அந்த லிவரியோட லிங்க்கு டைரெக்டாகவே வந்து கொடுத்துட்டேன். இந்த மோடோட எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த மோடோட அனிமேஷன் கீ வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்துடலாம். அது பார்த்து முடித்தோடனே பஸ் வந்து எப்படி எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்ம பஸ்ஸோட எக்ஸ்ட்ரீவியூ. மோட் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணால் அப்படின்னா சிபி ப்ராஜெக்ட், அவங்க தான் வந்து இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மாடலில் வந்து இன்னொரு ஒரு மோட் வந்து ரிலீஸ் ஆச்சு, அது எத்தனை பேருக்கு தெரியும் என்னன்னு தெரில. சீட்டில் வந்து ஒரு மோட் வந்துச்சு, சாரி சீட்டுன்ற பாருங்க, ஸ்லீப்பரில் ஒரு மோட் வந்துச்சு ரீசெண்டாக, ஒரு 1 மந்த் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மோட் வந்து என்ன அப்படின்னா சீட்டர், அது வந்து ஸ்லீப்பர், இது வந்து சீட்டர். ஸோ இந்த சீட்டர் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. என்ன எனக்கு வந்து லைட்டாக வந்து லேக் அடிக்குது, அது என்ன ரீசன் அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபின் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேபினில் வந்து சிபி ப்ராஜெக்ட் அவங்களோட லோகோ, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட மேப் வந்து கொடுத்துருக்காங்க மொபைலில். அண்டு மிரர் ஒர்க் எல்லாமே வந்து எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டுமே வந்து செம்மையாக இருக்குது, இது வந்து ரியலிஸ்டிக்காக தான் வந்து டேஷ்போர்டு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்கில் வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலரில் உள்ள மாதிரி வந்து இருக்குது. லைட் பொறுத்தளவுக்கு வந்து நம்ம பஸ்ஸோட ஃபுல்லுமே, அதாவது நார்மல் லைட் ஆன் பண்ணாவே ஃபுல்லாக பஸ்ஸு ஃபுல்லாமே வந்து லைட் எரியும். நான் எக்ஸ்டீரியரில் வந்து வச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிட்டு அகெயின் ஆன் பண்ணுறேன். பஸ்ஸுக்குள்ளே எல்லாமே வந்து நார்மலில் வந்து லைட் எரியும். இதே வந்து நம்ம ஹை பீம் வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து லைட் வந்து ஆஃப் ஆயிரும். நம்ம அசா லைட் வந்து நார்மலாக இந்த பஸ்லேருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணால் அதுலேயுமே வந்து லைட் எரியும். மற்றபடி ரைட் சைடு ஒரு இது இருக்குது, அதில் வந்து லைட் கனெக்ஷன் வந்து கொடுக்கல. இப்போ வந்து இந்த மோடோட அனிமேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இந்த மோடுக்கு 2 அனிமேஷன் இருக்குது. அந்த அதாவது இந்த மோடோட ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகும் செமையாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட 2வது அனிமேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ரெயின் எஃபெக்ட் பார்த்துட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் நான் வந்து வைப்பர் ஆன் பண்ணிட்டேன். வைப்பர் பொறுத்தளவுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடுக்கு வைப்பர் ப்ராப்ளமே இல்லை. இப்போ வந்து பேலன்ஸ் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து இறங்கிக்கிறேன் கைஸ். ஒரே தான் வந்து நம்ம வந்து இதுவும் பார்த்துடலாம், இன்டீரியரும் வந்து பார்த்துடலாம். இது ரைட் சைடு வந்து பேக் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எம்டியாக தான் வந்து இருக்குது. அப்படியே வந்து ரைட் சைடு வந்து இருக்கும், அதாவது ரைட் சைடு வந்து இது பார்த்தோமா அந்த ரைட் லெஃப்டே வந்து குழப்பு. ரைட் சைடு இப்போ பார்த்தாச்சு, இப்போ பார்க்க போகிறது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டு வந்து எம்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேட்டரி பாக்ஸ் மட்டும் 3 வந்து, அதாவது பேட்டரி மட்டும் இருக்கிற மாதிரி 3 வந்து பண்ணியிருக்காங்க. வீல் எல்லாமே வந்து செம்மையாக வந்து ரிம்மெல்லாம் ரிம் இல்லை, அதோட டீட்டெயிலிங்காக அந்த சில்வரில் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்குள்ளே போய் வந்து காமிக்கிறேன். மிரருமே வந்து செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எம்ஜியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி, அதாவது பாரத் பென்ஸ் இந்த பாடியில் எப்படி 3 மிரர் இருக்குமோ அதே மாதிரி 3 மிரருமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து உள்ள இன்டீரியர் வந்து காமிச்சிட்றேன். சீட் எல்லாமே வெளியேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ உள்ளேயும் போய் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் அனிமேஷன் கீயை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம சைடில் போகும்போது டோர் வந்து இடிக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அனிமேஷன் கீயை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து பேக் போகிறேன். ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃப்ரண்ட் வியூவில் சீட் கலர் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. கீழே வந்து இந்த ப்ளூ கலர் லைட் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து லைட் எரியும். நம்ம நைட் டைத்தில் பார்க்கும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து மோட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே வந்து நல்லாயிருக்கு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி வந்து போகுது, அது எல்லாமே வந்து லைட் எரியும் கைஸ். உள்ளே ஃபுல்லாமே வந்து கனெக்ஷனோட தான் வந்து இருக்கும். நம்ம ஃபுல் அதாவது நார்மல் லைட் எரியும் போது பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாமே வந்து லைட் எரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 2x2 இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர் இருக்கிற மாதிரி தான் வந்து பஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் உள்ள சீட்டு. இப்போ வந்து நான் அப்படியே பேக்கில் வந்து போகிறேன், அதாவது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு வந்து கவர் பண்ணுறேன். பாருங்கள் பேக் சைடு சீட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு.
கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பஸ்ஸு சீட்டோட கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த மோடு. எனக்கு வந்து இந்த மோடு வந்து லேக் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகுது, அப்பப்போ தான் வந்து லேக் ஆகுது. கண்டினியூஸாலாம் வந்து லேக் இல்லை, மைல்டு லேக் தான் கைஸ். ரொம்ப நம்மளால் பஸ்ஸே ஓட்ட முடியாது அந்த அளவுக்குலாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகுது. உங்களுக்கு லேக் வந்து ரொம்ப ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எகெயின் வந்து ஓப்பன் பண்ணால் கரெக்டாக வந்து இருக்கும். ஹை என் டிவைஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, லோ என் டிவைஸ்க்கு வந்து என்னென்னு தெரில, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம இதே வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்படி ஆட் பண்ணாததெல்லாம் நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரீசெண்டாக வந்து வில்லேஜ் மேப் V2 அதுக்கு வந்து நம்ம லோடிங் மேப் கூட வந்து கண்டுபிடிச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதையும் பார்த்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ், டாட்டா.